வாங்க கார குழக்கத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாப்பாட்டு அரிசியில தான் பாங்க, பொன்னி அரிசி தான் ரெண்டு டம்ளர் ஊற வச்சு மிக்சியில வந்து தருதன்னு அரைச்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். உப்பு போட்டு ஆட்டிக்கணும் ஆட்டுறப்பவே. வாங்க பார்க்கலாம். ரெண்டு மணி நேரம் ஊடின அரிசியை மிக்சியில் பாருங்க, இந்த மாதிரி தருதருன்னு அரைச்சி வச்சிருக்கிறேன். இது உப்பு சேர்த்தியே அரைச்சி வச்சிருக்கிறேன். என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை, வரமிளகா பத்து, கொத்தமல்லி தழை, இந்த வெங்காயத்துக்களவான உப்பு. ஒரு இப்போ வடைச்சட்டில் ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சம் ஊற்றிருக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா. இப்போ கடுகை போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்த பருப்பு, ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு இது போட்டு நல்லா வெடிக்குது. வெடிக்கிற சமயத்தில் நம்ம அறுத்து வச்ச வெங்காயத்தை அதில் போட்டுக்கணும். போட்டு நல்லா வணக்கி விடணும். வெங்காயம் வந்து ஒரு அரை வேக்காடு இந்த மாதிரி அளவுக்கு வெந்தா போதும். இதில் வந்து இப்போ நம்ம கருவேப்பிலை, வரமிளகா, கொத்தமல்லி தழை போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு இதே தேங்காயும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிடணும். இப்போ வெங்காயத்துக்கு அளவான உப்பு மட்டும் போட்டால் போதும். நான் மாவுக்கு அளவான உப்பு போட்டிருக்கிறேன். வெங்காயத்துக்கு இந்த உப்பு போதுமானது. இந்த உப்புன்னு போட்டுக்கிறேன். இப்போ இது வணங்கிருச்சு. இப்போ ஆட்டி வச்ச கொழக்கட்டை மாவையே இதில் நம்ம போட்டுக்கலாம். கொழக்கட்டைக்கு அரைச்ச மாவை இந்த வெங்காயத்தில் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கணும். ரொம்ப நேரம் வணங்க வேண்டியதில்லை. இந்த மாவு சூடானால் போதும். கொழக்கட்டைக்கு வந்து வெங்காயம் இருக்கிறப்ப கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுக்கணும். ஏன்னா நம்ம இட்லி பானையில் வந்து நம்ம வேக வைக்கிறப்போ அந்த வெங்காயம் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து வெங்காயம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா சூடாயிடுச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு வரணும் கொழக்கட்டை மாவு. இப்படி எடுத்தா சூடா இருக்கும். இப்படி எடுத்து புடிச்சதுன்னா பாருங்க இப்படி இருக்கணும். அப்படியே எண்ணெயும் அதை சேர்ந்து இந்த ரேஞ்சுக்கு வரணும். அப்பதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க கொழக்கட்டை பாருங்க இந்த மாதிரி புடிச்சாச்சு. இப்ப வந்து இட்லி பானையில தண்ணி ஊத்தி உலக கொதிக்குது. இந்த சமயத்துல நம்ம இப்படிதான் அடுக்கணும் கொழக்கட்டைய. டபான் எல்லாம் அப்படியே கொட்டக்கூடாது. இப்படி ரெண்டு ரெண்டா எடுத்து அடுக்கிறப்பதான் அது தனித்தனியா இருக்கும். இப்போ இட்லி பானையில் நம்ம கொழக்கட்டை பாருங்கள் எப்படி நீட்டாக அடுக்கி வச்சுருக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருந்ததுன்னா சீக்கிரம் வேகும். அதுக்காக தான் இந்த மாதிரி அடுக்கிறது. இது வேகிறதுக்கு கரெக்டாக 10 நிமிஷம் ஆகும். வாங்க கொழக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கொழக்கட்டை வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். பார்க்கறக்கு நல்ல மன கொழக்கட்டையோட மனம் நல்லா சூப்பராக மனம் வீசுது. இப்போ ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆவி பறக்கிற கொழக்கட்டை ரெடி. இதுக்கு வந்து மிளகா சட்னி சூட்டபுளாக இருக்கும். இப்போ நான் தக்காளி சட்னி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி குழந்தைங்க வரப்போ இப்படி லைட்டாக அவங்க குழந்தைங்க தொட்டு சாப்பிட்றப்ப அவங்களுக்கே சூப்பராக தெரியும். இது நல்ல ஒரு சாயந்தரம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸும் கூட. ஸ்கூல் விட்டு வரந்த குழந்தைங்களுக்கு இது நல்லா பெஸ்ட். பசியே நல்லா கட்டுப்படுத்தும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள்.